ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சையத். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, திட்டம் மேகசின், அதாவது யோஜனாவோட தமிழ் வெர்ஷன் தான் திட்டம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து மெயின்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே பண்ணுவோம். இதில் கொடுக்குற ஆர்டிக்கல் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் வந்து நாளைக்கான அசைன்மெண்ட், அதாவது டே 10 August 25க்கான அசைன்மெண்ட் எது கொடுக்குறேன்னா, திட்டம் மேகசினில் இருக்கிற ஜூலை மந்தில் இருக்கிற டாபிக் தான். இது எந்த தீம்னா, ஒவ்வொரு மந்த்தும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தீம் பேஸ்டில் தான் மேகசின் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் ஜூலை மந்தோட தீம் வந்து என்னென்னா, பழங்குடியினர் நலன். ஸோ ஸ்கெட்யூல்டு ட்ரைப்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் தான் சொல்லியிருப்பாங்க. என்னென்ன வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்குது, என்ன நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஸ்கெட்யூல்டு ட்ரைப், தேசிய பழங்குடியினர் ஆணையம், அதை பற்றி, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸு, அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், தமிழ்நாடு அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து இந்த தாட்கோங்கிற ஒரு நிறுவனம் இருக்கும். ஸோ இதை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. ஃபைனலாக இதில் வந்துட்டு நெகிழி பிளாஸ்டிக் ஒழிப்பில் பெருநகர இதுன்றிருக்கும். இதை நான் ஆட் பண்ணலை, இது வேணால் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இன்றைக்கி உள்ள டாபிக், 10 டாப்பிக்கும் பார்த்திங்கன்னா பழங்குடியினர் சம்மந்தமாக தான் இருக்கும். நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறது இதோட இங்கிலீஷ் வெர்ஷனும் இருக்குது. ஸோ அதுதான் வந்து ட்ரைபல்ஸ் இன் இந்தியா ஜூலை மந்தோடது. ஸோ இதில் நான் கட் பண்ணி கொடுத்துருப்பேன், வெறும் 6 பேஜ் தான் இருக்கும். ஸோ மற்றதெல்லாம் எக்ஸ்ட்ரா ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டாபிக்லாம் என்னங்கிறத பார்த்துக்கலாம். என்னென்ன டாபிக்னால், ட்ரைபல் வெல்ஃபேர் ஸ்கீம் பை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ட்ரைபல் வெல்ஃபேர் ஸ்கீம் பை ஸ்டேட் கவர்மெண்ட்டு, நேஷ்னல் கமிஷன் ஃபார் எஸ்டி, அடுத்து ஸ்டேட்டில் ஒரு கமிஷன் இருக்குது, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இருக்குதுன்னு நலவாரியம் இருக்குது. அதை பற்றி, ப்ராப்ளம் ஃபேஸ்டு பை எஸ்டி, பழங்குடியினர் சந்திக்கும் பிரச்சனைகள், ட்ரைபிள்ஸ் இன் இந்தியா, ட்ரைபிள்ஸ் இன் தமிழ்நாடு. இந்த ட்ரைபிள்ஸ் இன் இந்தியா, ட்ரைபிள்ஸ் இன் தமிழ்நாடு உங்களுக்கு சமச்சீர் புக்கில் 12th ஜியாகிரஃபியில் Chapter 5 இருக்கும். அதை இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துச்சிக்கலாம். சப்போஸ் புக்கில் இருந்தே க்வெஸ்சன் எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அதை டேரெக்டாக கேட்குறக்கான சான்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து PVTG ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்ன, பர்டிகுலர் வல்னரபிள் ட்ரைப் குரூப்ஸுன்னு. ஸோ இந்த பழங்குடியினர்லேயே ரொம்ப பாதிப்படைஞ்சது, ரொம்ப எண்ணிக்கையில் கம்மியாக இருக்கிறவங்க, அவங்கள பார்த்திங்கன்னா ஒரு 75 பிரிவு இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து கேட்டகரி பண்ணியிருப்பாங்க. அவங்கள வந்து கவர்மெண்ட் இன்னியும் அதிக கவனம் செலுத்தி அவங்க மேலே கன்சர்ன் பண்ணி பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றியும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து லெஜிஸ்லேட்டிவ் மெஷர்ஸ், என்னென்ன சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் சம்மந்தமாகவும் பார்க்கணும். அடுத்து ஃபைனலாக தாட்கோ, TAHCDO. ஸோ இதுதான் மொத்தமாக இருக்கும். ஸோ இந்த இதுக்கான க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருப்பேன். 15 மார்க்கில் பார்த்திங்கன்னா சிம்பிளாக கவர்மெண்ட் மெஷர்ஸ்ன்னு கொடுத்துருப்பேன். இதில் வந்துட்டு என்னென்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீமு, அதுக்கப்புறமா கமிஷன்ஸு, லெஜிஸ்லேட்டிவ் மெஷர்ஸ் எல்லாமே நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு 15 மார்க் கொடுத்துருப்பேன். 12 மார்க் பார்த்திங்கன்னா ட்ரைப்ஸ், ட்ரைபல் இன் இந்தியா தமிழ்நாடு, தமிழ்நாட்டு மற்றும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பழங்குடியினர்கள் பற்றி சொல்ல மாதிரி இருக்கும். இது சமச்சீர் புக்கில் இருக்குது. அடுத்து PVTG, இதுக்கான இங்கிலீஷ் சோர்ஸ் இருக்குது, தமிழ் சோர்ஸ் வந்துட்டு நான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி நான் வீடியோ மேக் பண்ணுறேன். அப்புறமா ப்ராப்ளம் ஃபேஸ்டு பை ட்ரைபிள்ஸ். 6 மார்க் பார்த்திங்கன்னா நேஷ்னல் கமிஷன் ஃபார் எஸ்டி, தேசிய பழங்குடியினர் ஆணைய பணிகள், அடுத்து வந்து தமிழ்நாடு ஸ்டேட் வெல்ஃபேர் கமிஷன் ஃபார் SC ST, அடுத்து தாட்கோ. ஓகே, டோட்டலாக இவ்வளோதான். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, இதை நீங்கள் கவர் பண்ணுங்கள். ஸோ இந்த இதை நீங்கள் கவர் பண்ணிங்கனாலே இதிலிருந்து ஒரு க்வெஸ்சன் வரதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்கள் மொத்த 10 டாப்பிக்கும் நீங்கள் கவர் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே இதிலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கு. ஸோ நான் கொடுக்குற 10 டாப்பிக்குமே மோஸ்ட்லி க்வெஸ்சனாக வரக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் கேட்ட க்வெஸ்சன்ஸும் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் மொத்தமாக நாளைக்கு அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. இந்த வீக்கோட எண்டு டெஸ்ட்லேயும் இந்த க்வெஸ்சன்ஸ்லாம் அப்படியே வரும். ஸோ அதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. திட்டம் மேகசினோட லிங்க்கு தான் நான் வந்து இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், சோர்ஸுன்னு சொல்லிவிட்டு தமிழில் இருக்கிறது இருக்கும், இங்கிலீஷில் இருக்கிறது இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா சோர்ஸுக்கு வந்துட்டு சில இது வந்து வெளியே மற்ற இதை ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும், அது வந்து கீழே கொடுத்துருப்பேன். ஸோ அது இல்லாமல் சம்
டாபிக்ஸ் ஒன்று ரெண்டு டாபிக் இதில் கொடுத்ததில் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லைன்னா நெட்டில் சர்ச் பண்ணி ஆன்சர் டெரைவ் பண்ணி எழுதிக்கோங்க. சிலதுக்கு வந்து நான் ஆன்சர் வந்து வீடியோவே மேக் பண்ணுறேன், ஆன்சர் ஸ்ட்ரக்சரிங் வீடியோவா. ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து வீக்லி ஒரு நாள் வந்துட்டு திட்டம் மேகசின் கவர் பண்ணுற மாதிரியே இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி போன வாரம் வந்து தமிழரசு மேகசின் கவர் பண்ணியிருப்பேன் ஒரு ரெண்டு மந்தோடது. ஸோ இந்த வாரம் இருக்கிற மாதிரி கம்மிங் வீக்ஸ்லேயும் வந்து ஒன் டே வந்து திட்டம் மேகசின்களே எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். இதே மாதிரி இதே ஃபார்மேட்டில் பார்க்கலாம், இந்த மாதிரி சஃபுல்லாக இதாக இருக்கும். ஸோ இன்னைக்குள்ள டாபிக் லைட்டு கொடுத்துருப்பேன், அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு, மோஸ்ட்லி எல்லா சோர்ஸுமே சமச்சீர் புக்கில் தான் இருக்கும். அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து இந்த இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.